வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் இன்று கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையினால் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள பல கடற்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பகல் வவுனியாவில் பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதற்கமைய வவுனியா போலீஸ் நிலைய கட்டிடத்தின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் போலீஸ் நிலைய கட்டிடத்தின் ஒரு பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா குருமங்காட்டு பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் திருநாவர்குளம் பகுதியில் பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழையினால் அந்த பகுதியில் உள்ள சில வீடுகளுக்குள் வெள்ளநீர் உட்புகுந்ததுடன் அந்த பகுதியில் சில மணி நேரம் மின்சாரமும் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 8:30 தொடக்கம் பகல் 2:30 வரையான காலப்பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி வவுனியாவில் பதிவாகியுள்ளது. 75.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வவுனியாவில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் இன்று பெய்த கடும் மழை காரணமாக நிலாவளி புறாதீவை அண்மீத பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இதன்போது அந்த படகில் பயணித்த 2 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கிண்ணியா சுனாமி மெழ்குடியேற்ற கிராமமான குட்டியாக்குளம் கிராமத்தில் வீசிய கடும் காற்றினால் 8 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடுகளில் வசித்தவர்கள் தற்போது 5 பேர் வீடுகளிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். மேலும் கிண்ணியா கொழும்பு பிரதான வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்குணமலையில் 34 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. அதிக மழை காரணமாக ரத்தினபுரி காலி மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக ரத்தினபுரியில் 80 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. காலையில் பெய்த கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. பதுளையில் இன்று பிற்பகல் 4 மணியளவில் கடும் பனியுடன் கூடிய வானிலை நிலவியுள்ளது.